ஆதன் தமிழ் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விகாரி வருஷம் தக்ஷநாயனம் சரத் ரிது ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் பின்னிரவு 12ஆம் நாள் முன்னிரவு. அன்றைய தினம் தினசுத்தி 60. திங்கட்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை அதிகாலை. சுக்லபக்ஷ பிரதமையும் விசாக நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு அதிகாலை 3:49 கன்னியா லக்னத்தில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இப்போது இந்த குரு பெயர்ச்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி நமக்கு நடக்கிறது. இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆலங்குடியில் என்றைக்கு குரு பெயர்ச்சியோ அன்னைக்கு தான் நாம் குரு பெயர்ச்சியை அனுசந்தானம் பண்ணணும். இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று காலை 9:30 குரு பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. இதே விகாரி வருஷத்தில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 28/3/2020 சனிக்கிழமை அன்றைய தினம் குரு பகவானுடைய அதிசாரமானது தொடங்குகிறது. கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள் அவர் அந்த அதிசாரத்தினுடைய ஒரு நிலைமை என்பது இருக்கும். இப்போ குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிகழ்கிறது. இப்படி மாறக்கூடிய குரு பகவான், குரு பகவானுக்கு 3 பார்வைகள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கிரகங்களுக்கும், ராகு கேதுவை தவிர எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. இதில் செவ்வாய், குரு, சனி 3 கிரகங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பார்வைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது குரு பகவானுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உண்டு. இதில் குரு பகவான் 5ஆம் பார்வையாக மேஷராசியையும், 7ஆம் பார்வையால் மிதுன ராசியையும், 9ஆம் பார்வையால் சிம்ம ராசியையும் பார்த்து அருளப்போகிறார். ஏன் குரு பகவானை மட்டும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குரு பெயர்ச்சிக்கு மட்டும் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஏன் குருவுக்கு மட்டும் அவ்வளோ ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு பிரஷ்னம் ஒருத்தர் காணாமல் போயிட்டார். பிரஷ்னம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, இந்த காணாமல் போனவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு எந்த கிரகத்தை பயன்படுத்துவோம்னா குருவை தான் பயன்படுத்துவோம். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அந்த பிரச்சனத்தில் அந்த நபர், காணாமல் போன நபர் உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த அளவுக்கு குரு பகவானுக்கு முக்கியத்துவமானது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மீதி நவகிரகங்களில் 9 கிரகங்கள் கெட்டு போனாலும் குரு பகவான் ஒருத்தர் நல்ல நிலைமையில் ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே அவருக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேதம். ஆயுள்காரகன் சனியாக இருக்கலாம், ஆனால் குரு பகவான் தான் ஒரு எல்லா கிரகத்துக்குமே தலைமை தாங்கி கைட் பண்ணி கூட்டின்னு போகிறது யாருன்னு பார்த்தோம்னா குரு தான். இந்த பிருகுநந்தி நாடி, இந்த மாதிரியான நாடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு இருக்கக்கூடிய பாவத்தை தான் லக்னமாக எடுத்துப்பாங்க, எடுத்துக்கிட்டு பலன் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு, பெண்களுக்கு செவ்வாய் எடுத்துக்கிட்டு பலன் சொல்லுவாங்க. இப்போ இதில் நாம் பார்த்தோம்னா குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் குரு பகவான் அதிபதி. குரு பகவானுடைய அதிதேவதை, குரு பகவானுடைய இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் தேவதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவானுக்குரிய தெய்வம், அதிதேவதைங்கிறத தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். எதுன்னு பார்த்தோம்னா இந்திரன் தான். என்ன காரணம்னா இந்திரனுக்குரிய வாகனமும் யானை தான், குருவுக்குரிய வாகனமும் யானை தான். குரு பகவானுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு 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 கோவிலில் பிரச்சனம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவிலில் பார்க்கக்கூடிய பிரச்சனத்துக்கு, ஒரு தேவ பிரச்சனத்துக்கு அந்த கோவிலினுடைய தேவதையினுடைய வலிமை பார்க்கணும்னா குரு பகவான் அந்த பிரச்சனத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். அடுத்ததாக குரு பகவானுக்கு சந்தான காரகன் ஒரு பேர் உண்டு. ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஜாதகத்தில் லக்னம் 5ஆம் இடம், 9ஆம் இடம், லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 நிலைகளை வச்சு தான், அதாவது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், லக்னாதிபதி, 5க்குடையவர் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 விஷயங்களை வச்சு தான் ஒருத்தருடைய குழந்தைகளை நாம் கணக்கிடுவோம்.
இந்த மூன்று விஷயங்கள் ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தாலும் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் அவருக்கு கட்டாயமான முறையில் சந்தான பிராப்தி என்பது உண்டு. இப்போ நம்மளுடைய இந்த பேச்சு வழக்கில் பார்க்குறோம், ஒருத்தருக்கு திருமணம் சம்பந்தமாக ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பார்வை வந்துருச்சா, வியாழ நோக்கம் வந்துருச்சா, குரு அனுகூலம் வந்துருச்சா, குரு நோக்கம் வந்துருச்சா, இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து நமக்கு கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது குரு பார்வை வந்துருச்சுன்னா மட்டும்தான் திருமணத்துக்கு எடுப்பாங்கன்னு சில பேர் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம வந்து குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா, விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம், புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம், பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு உச்சமாகக்கூடிய ராசி கடகராசி, நீசமாகக்கூடிய ராசி மகர ராசி. அதை நீசம்னு சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா குரு பகவானுடைய ஆதிபத்தியத்தின்படி மகரத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது. ஸோ குரு பகவானுடைய பார்வைகள் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க வல்லது. இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நமக்கு ஒரு பேச்சு வழக்கு நமக்கு இருக்குது. குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட திருக்பலம், திருக்பலம்னா பார்வை பலன் அதிகம். இப்போ குரு பகவான் தனுசு ராசிக்கு மாறியிருக்கார், அவர் தனது ஐந்தாம் பார்வையால் மேஷ ராசியையும், ஏழாம் பார்வையால் மிதுன ராசியையும், ஒன்பதாம் பார்வையால் சிம்மராசியையும் பார்க்கிறார். இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்க போகிறது. தனுசு ராசிக்காரங்களுக்கு எடுத்துட்டோம்னா, கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு தனுசு ராசிக்கு அவர் வருகை தருகிறார், ஆட்சியாக இருக்கிறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்க போகிறது. இப்போ இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக என்னென்ன மாதிரியான லோக பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். குரு பகவான் தனுசு ராசிக்கு மாறும்போது மற்ற கிரகங்களுடைய இருப்புகளை பார்த்தோம்னா, முக்கியமாக நம்ம இந்த மாதிரியான பெரிய பெயர்ச்சிகளின் போது 4 கிரகங்களை தான் நாம் மெயினாக எடுத்துன்னு பலன் சொல்லுவோம். குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரியான பெரிய பெயர்ச்சிகளுக்கு பலன் சொல்ல முடியும். அந்த மாதிரி பலன் சொல்லும்போது தனுசு ராசிக்கு குரு பகவான் வரும்போது அங்கே ஏற்கனவே சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ அங்கே சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கிறதுனால குரு பகவான் சனி கேதுவுடன் இணைந்து பலன்களை கொடுப்பார். குரு பகவான் தனுசு ராசிக்கு மாறும்போது குருவினுடைய நேர் 7வது வீட்டில், அதாவது மிதுன ராசியில் ராகுவினுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இதில் சனி பகவான் என்பவர் ஆயுள்காரகன், தொழில்காரகன், கர்மகாரகன். குரு பகவான் சந்தானகாரகன், தனகாரகன். கேது பகவான் ஞானகாரகன், மோக்ஷகாரகன். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம் தனுசு லக்னம். இப்போ ஒரு உதாரணமாக ஒருத்தர் வந்து கோயிலில் பற்றி கேட்க வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து தனுசு லக்னத்தில் வந்தாலோ இல்லை குரு ஹோரையில் வந்தாலோ அவங்க கோயிலை பற்றி கேட்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நிமித்தம் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இருக்குது. ஸோ குரு பகவான் தனுசு ராசிக்கு ஆட்சியாக மாறும்போது கோவில்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். நம்ம ஊர்லலாம் கும்பாபிஷேகம் நடக்குமா, நம்ம கோவில்லாம் புனரமைப்பு நடக்குமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. கண்டிப்பாக தனுசு ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதிகபட்ச கோவில்களில் கும்பாபிஷேக வைபவங்கள், அது மாதிரி இந்த குடை விழாக்கள், நின்று போன திருவிழாக்கள், அது எல்லாம் மறுபடியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம். தொழில்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும், தொழில்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். இந்த மாதிரி இந்த போர் பதற்றம் கண்டிப்பாக குறைஞ்சிடும். மழையினுடைய அளவு அதிகரிக்கும், அது மாதிரி வெப்பத்தினுடைய அளவு குறையும். எப்போ சனி பகவான் நெருப்பு ராசியில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தாரோ, 12/12/2017 ஜலராசியான விருச்சிகத்தில் ராசியிலிருந்து இந்த நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். அதுலேருந்து பார்த்தோம்னா உலக அளவில் மிக கடுமையான வெப்பம் தாக்கின்றிருக்கு. அந்த வெப்பத்தினுடைய அளவு அடுத்த வருடத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா குரு பகவான் சனியோடு சேரும்போது சனியினுடைய வீரியம் என்பது கொஞ்சம் குறையும். சனியை விட குரு வந்து அளவில் பெரிது. நம்ம வந்து இதை வந்து கிரகங்களை கம்பேர் பண்ணுறோன்னு இல்லை, அளவு ரீதியாக சனியை விட குரு அளவில் பெரிது. ஆனால் சனிக்கு வந்து 11 சந்திரன் இருக்கிறதா நமக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி நம்ம பார்க்கும்போது வெப்பத்தினுடைய அளவு என்பது குறையும், மழையினுடைய அளவு என்பது நிச்சயமான முறையில் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகான காலகட்டத்தில்
கண்டிப்பாக விவசாயம். ஏன்னா செவ்வாயினுடைய வீட்டை குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையினால் பார்க்கறதுனால கண்டிப்பாக விவசாயம் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். விவசாயிகள் மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிப்பார்கள். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ அந்த யோகா கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் பலவிதமான கலைகளை கற்றுக்கொள்வது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் நடைபெறும். இந்த நாகதோஷத்தில் பிறந்தவங்க, நமக்கெல்லாம் திருமணம் ஆகாதான் இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குருவு மாற்றத்துக்கு அப்புறம் நிச்சயமான முறையில் திருமணம் நல்ல முறையில் நடைபெறும். காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாம் பாவமான சிம்ம ராசியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையினால் பார்க்கறதுனால கண்டிப்பாக இதுவரை குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பொதுவாக குருவுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வர்றது மிகப்பெரிய பரிகாரம். ஏன்னா ஆதி குரு என்பவர் முருகன் தான். திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். அது மாதிரி ஆலங்குடி, தென்குடி திட்டை, இது எல்லாமே குருவுக்கான க்ஷேத்திரங்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களை பொறுத்தவரை ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வார் ஜனித்த பூமி ஆழ்வார் திருநகரி, நவ திருப்பதிகளில் குருவினுடைய அம்சமாக வருகிறது. அது மாதிரி பெருங்குளம் சொல்லக்கூடிய மாயக்கூத்தர் கோவிலும் பிரகஸ்பதிக்கு பிரத்யக்ஷமாக ராமானுஜர் குறிப்பிட்டிருக்கார். அடுத்ததாக சென்னையில் பார்த்தோம்னா போரூரில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலும் குருவுக்கு மிகப்பெரிய க்ஷேத்திரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாகவும் 3, 6, 9 இந்த எண்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் குருவினுடைய அருளை நாம் பெற முடியும். பொதுவாக குருவுக்குரிய ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய முன்னோர்களை வணங்குவது, சிவன் ஆலயங்களுக்கு செல்வது, இந்த இரண்டு பரிகாரங்களும் ஒரு மிகப்பெரிய எளிமையான நமக்குரிய பரிகாரம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார். அப்படி மாறக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியையும், ஏழாம் பார்வையால் உங்களுடைய தைரிய விரிய ஸ்தானத்தையும், ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். பொதுவாக ஒரு பேச்சு வழக்கு உண்டு, ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு லக்கு, அதாவது ஒரு எதிர்பார்த்ததை விட அதிகமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஓடிப்போனனுக்கு 9 குரு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ குரு பகவான் உங்களுக்கு 9 இடத்துல வந்திருக்கார். ஆட்சியாகிறார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஆகும்போது இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே தகர்த்துரும். ஒரு முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த முயற்சி ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும். அது மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை, அதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே மறைஞ்சிடும். கண்டிப்பாக குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு, ஏன்னா 5 இடத்த குரு பகவானை பார்க்கிறார், குழந்தை நமக்கு இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் பிறக்கும், 100%. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிவிட்டு நேச்சுராகவே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான், அவர் பாக்யஸ்தானத்திலே அமர்ந்திருக்கார். ஸோ கண்டிப்பாக தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியடையும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தை விட்டுட்டு புது உத்தியோகம் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பொன்னான ஒரு காலகட்டம். உத்தியோகம் பார்க்குறவங்க பார்ட் டைமாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலகட்டம். எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி நிச்சயமான முறையில் கிடைக்கும், அரசாங்க அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கும், சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு, அவர்கள் மூலம் ஆதாயம், இவை எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நிறைவேறும். உடல் நலத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆகஸ்ட் எண்டுக்கு அப்புறம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதன் பிறகு அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் உங்களுடைய 6 இடத்தை பார்ப்பார். ஜாயின்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
பொதுவாக மேஷராசிக்காரங்க புளிப்பு சம்பந்தமான உணவுகளை தவிர்த்தல், இந்த காலகட்டத்தில் தவிர்த்தல் கொஞ்சம் நலம். அரசியல் துறையினரை பொறுத்தவரை கண்டிப்பாக அரசியலில் மிகப்பெரிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பதவியினை நீங்கள் பெறுவீர்கள். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிகப்பெரிய பாக்கியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் கையெழுத்தாகும், வாய்ப்புகள் வந்து கொட்டும், ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கிவிடும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்கள் இவர்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். யாராவது மேற்படிப்புக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமாக அவங்களுக்கெல்லாம் இந்த குரூப் பயிற்சி மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தினில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும், திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். முடிஞ்ச வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவது, சுவாமிமலை க்ஷேத்திரத்துக்கு சென்று வருவது. ஏன்னா சுவாமிமலையில் முருகன் குருவாக இருந்து தந்தைக்கே உபதேசம் செஞ்ச இடம், மிகப்பெரிய ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். சுவாமிமலை கோவிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய பரிகாரம். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 85 மதிப்பெண்கள், நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய சப்தம கலத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அப்படி மாறக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் உங்களுடைய விரயஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். பொதுவாக நிறைய பேர், நான் சொல்லவே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அடுத்த குரு பயிற்சியில் வந்து ரிஷபராசிக்கு வந்து அஷ்டம குரு போகிறது எதுவும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், குரு பகவானுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் விட குரு பகவானுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஸ்தான பலத்தை விட, அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட திருக் பலம், அவர்களுடைய பார்வை பலம் அதிகம். அதனால் அவருடைய பார்வையின் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். குடும்பம் சம்பந்தமாக இப்போ சில பேர் ஏதாவது பிரச்சனையாகி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்திருப்பாங்க, இல்லை வேலை நிமித்தம் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க அல்லது வெளியூரில் வேலை பார்ப்பாங்க, அவங்க எல்லாம் திரும்ப குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் கனிந்திருக்கிறது. ஏன்னா அந்த சர்ப்ப கிரகங்கள் மாறினதுலேருந்து, ராகு பகவான் கடகத்திலேருந்து மிதுனத்துக்கும், கேது பகவான் மகரத்திலேருந்து தனுசுக்கும் மாறின பிறகு குடும்பத்தில் சில தேவையில்லாத சிக்கல்கள் இது எல்லாம் இருந்தது, அது எல்லாம் சரியாயிடும். அடுத்ததாக பணம் சம்பந்தமான பிளாக், எப்படி பிளாக் அப்படின்னா, ஒன்று நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க அந்த சரியான நேரத்துக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே நிலுவைத் தொகை இருந்திருக்கும், எப்போவோ முதலீடு பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் வர்றதில் ஏதாவது சிரமம், அந்த சிரமங்கள் எல்லாம் வந்து சரியாயிடும். சுபவிரய செலவுகள் நிச்சயமான முறையில் ஏற்படும். பொதுவாக ரிஷபராசிக்கு எடுத்துட்டோம்னா குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருந்ததை விட அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறும்போது அதிகபட்சமான நல்ல பலன்களை கொடுப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. அதிலும் அடுத்த மே மாதத்தில் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு, சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அந்த 9ஆம் இடத்துக்கு சனி போனதுக்கப்புறம் குருவும் கேதுவும் இணைந்து பயணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்களில், உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் போடுறீங்க, யாரை பார்ட்னராக செலக்ட் பண்ணணும், இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு முறைக்கு அது வந்து குருவினால் கிடையாது, மற்ற கிரகங்களினால், இப்போ சர்ப்பங்கள்னால நம்ம வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறோம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை சரியானபடி திட்டமிட்டு செய்யணும்.
ஒருவரை பற்றி இன்னொருவர்கிட்ட குறை கூறும் போதோ அல்லது விமர்சிக்கும் போதோ வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அது மாதிரி வெளியூர் பயணங்கள் போகும்போதெல்லாம் சரியானபடி திட்டமிட்டு போகணும். உடல்நலத்தை பொறுத்தவரை வண்டி வாகனங்கள் பயன்படுத்துகிறவங்க தயவு செய்து ஹெல்மெட் அணியாமல் போகாதீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக மதிச்சு போங்க. அதிகமான வேகம் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. ரிஷபராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் பொறுப்புகள் உங்களை தானாகவே தேடி வரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை ஓய்வின்றி உழைக்க வேண்டியதற்கும் அதிகமான பயணங்கள் செல்ல வேண்டியதற்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை உங்களுடைய கல்வி ஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்குது. டிஸ்கண்டினியூ ஆனவங்க நிறைய அரியர்ஸ் வச்சவங்கள்லாம் அந்த குரூப் பிரிச்சதுக்கு அப்புறம் கட்டாயமாக நல்லபடியாக முடிப்பாங்க. மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன். ஒரு பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் மாணக்கர்களுக்கு வரப்போகிறது. முக்கியமாக இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களெலாம் அந்த குரூப் பயிற்சி மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குருப் பயிற்சியில் தடைகள் அனைத்தும் விலகும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை பாக்கியங்களை நீங்கள் பெறுவீர்கள். தினசரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய பரிகாரம். அதே வேளையில் 108 திவ்ய தேசத்தில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நவதிருப்பதி க்ஷேத்திரத்தில் ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது, அங்கே இருக்கக்கூடிய ஆதிநாத சுவாமியும் நம்மாழ்வாரையும் தரிசிச்சுட்டு சேவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 65% நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து சப்தம கலத்தர ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அப்படி மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால் உங்களுடைய லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியையும், 9ஆம் பார்வையால் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். கிட்டத்தட்ட எல்லா விதமான பிரச்சனையும் மிதுன ராசிக்காரங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சர்ப்பம் மாறினது. ஒரு 18 வருடத்திற்கு பிறகு ராகுவினுடைய சஞ்சாரம் மிதுன ராசிக்கு வந்திருக்குது. அது ஒரு பெரிய யோகம். இருந்தாலும் பலவித தடைகள் இருந்தது. அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர முடியாமல் ஒரு டபுள் மைண்டடாகவே எல்லா விஷயமும் நமக்கு நடந்துட்டு. குரு பகவானுடைய பார்வை மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்களையும் அகற்றி ஒரு தெளிவான மனநிலைக்கு உங்களை வர வைக்கும். அது மாதிரி சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். முக்கியமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். எந்த ஒரு காரணத்துக்காகவோ திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும். அதிகபட்ச வயதானவங்கள்லாம் அபவ் 35லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் நல்ல முறையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லபடியாக ஆகிடும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாயிடும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு கால மிதுனத்தான் நிதானம், இதுதான் சித்திரங்களுடைய வாக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த நிதானமானது சில நாட்களாக போயிடுச்சு. ஆனால் குரு பகவானுடைய பார்வை வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை என்பது அதிகரிக்கும். குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை, உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. இப்போ அவர் தொழில் ஸ்தானாதிபதி நம்மளுடைய ராசியை பார்க்கும்போது தொழில் மிக 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 சிறப்பாக இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உபயராசிகளில் பிறந்தவங்களுக்கு வந்து பாதகாதிபதினு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்கும் கன்னியாராசிக்கும் குரு பகவான் பாதகாதிபதினு சொல்லுவாங்க. ஆனால் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக குரு பகவான் பாதகம் செய்ய மாட்டார். என்ன ஆதாரம் அப்படின்னா, குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் அமைஞ்சிருக்கிறதுனால மிதுன ராசிக்கு குரு பகவான் நிச்சயமான முறையில்
கெடுதல் செய்ய மாட்டார். ஸோ மங்கள காரியங்கள் மிக அதிக அளவில் நடைபெறும், நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். வெளிநாடு சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள், இப்போ நிறைய பேர் எப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, கண்டிப்பாக போவாங்க வேலைக்கோ படிப்புக்கோ அது மாதிரி. அது மாதிரி சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, குடும்பம் இங்கே இருக்கும், குடும்பத்தை இங்கேருந்து அங்கே கூட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள், நிறைய உழைப்பு உழைச்சிருப்பாங்க, அதுக்கேற்ற ஒரு ஈல்டு கிடச்சிருக்காது, அதுக்கேற்ற ஒரு பதவி உயர்வு கிடச்சிருக்காது, அது எல்லாம் குரு பார்வையின் மூலமாக நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த ஒரு உத்தியோகம்னா, ஒரு ஒரு அவங்களே அவங்களுடைய ஒரு இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து பார்த்துருப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது, அது எல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நிச்சயமான முறையில் நடக்கும். உடல் ஆரோக்கியங்க, கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, அதாவது ஆப்ரேஷன் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் பயந்துருப்பாங்க, அந்த ஆப்ரேஷன்லாம் இல்லாமல் மாத்திரை மூலமாகவே சரியாகக்கூடிய நல்ல விஷயங்கள் நிச்சயமான முறையில் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டச்சனி நடந்துட்டுருக்கேன்னு சொல்லி தயவு செய்து கவலைப்படாதீங்க, ஏன்னா குரு பார்வை மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிவிடும். அரசியல் துறையினருக்கு பதவிகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், பண ரீதியிலான பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிடும். கலைத்துறையினரை பொறுத்தவரை அதிகபட்ச வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் வரும். இந்த ராசியில் பிறந்த இந்த டெக்னீஷியன்ஸ், கலைத்துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம், அதிகபட்சமான வாய்ப்புகள், அதாவது ஓய்வின்றி உழைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிக கவனம், அதிக ஸ்ரத்தை என்பது அவசியம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேல் படிப்பு உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக வீடு மனை பாக்கியங்களை பெறுவார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்திலும் தொழிலிலும் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். திருமணஞ்சேரி அருகில் இருக்கக்கூடிய மேலக்கோவில் ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி உங்கள் வீட்டு அருகிலேயே இருக்கக்கூடிய ஏதாவது சிவன் ஆலயங்களில் நடராஜ பெருமான் இருந்தால் அதையும் போய் நீங்கள் வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 70% நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார். அவர் தனது 5ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய விரயஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் இருந்தது. ஏன்னா ராசியவே குரு பகவான் பார்த்தார். கடகராசியை குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதில் அந்த ராசி தான் ஒரு உச்சமாவார். இன்னொன்று, குரு பகவான் பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, அதுதான் பூசம். குபேரன் பிறந்த நட்சத்திரம் கூட பூசம் தான். இப்போது குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு மாறிட்டார், அதனால் மறைஞ்சதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சில பேர் பயப்படுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், குரு பகவானுக்கு ஸ்தானபலத்தை விட திருக்பலம் அதிகம். குரு பகவான் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு, உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். இதுவரைக்கும் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் நல்லபடியாக அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அது மாதிரி உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா ரணருண ரோகஸ்தானத்துக்கு குரு பகவான் மாறியிருக்கார். ஸோ கண்டிப்பாக உடல்நிலையில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு காணப்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். பொதுவாக ஒரு
பழமொழி இருக்குது. அதாவது ஜோதிடத்தில் தேவையில்லாத பழமொழிகள்னு நிறைய இருக்குது. அதில் ஒரு பழமொழி என்னென்னா, குரு பத்தை பார்த்தார்னா பதவியை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்கும் அதை மாதிரி நடக்காது, சில பேருக்கு அதை மாதிரி நடக்கும், அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படியும் மாறும். ஆனால் உங்களுக்கு இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட ஒரு தொழில் பண்ணுவாங்க, ஒரு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு அதிக சம்பளத்துடன் கூடிய இன்னொரு ஒரு வேலைக்கு போவாங்க. அது எல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுபவிரய செலவுகள் ஏற்படும். இதுவரைக்கும் வீடு மனை இல்லாதவங்க கண்டிப்பாக பணம் செலவு பண்ணி கடன் வாங்கியாவது வீடு மனை வாங்குவாங்க, கண்டிப்பாக அது நடக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை உங்களுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் உங்களை வந்து சேரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அதிகமான சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். கல்வியில் ஒரு நல்ல மயில்கல்லாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு மனை பாக்கியங்களை பெறுவார்கள். அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு பெரிய பரிகாரம். அதே வேளையில் முடிந்தவர்கள் சிவகங்கை அருகில் இருக்கக்கூடிய பாகம்பிரியாள் உடனுறை பழம்புற்றுநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். அந்த கோவில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியது. ஒரு சுயம்புவான ஒரு கோவில். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு கோவில். கடகராசிக்காரங்க அந்த கோவிலை போய் வழிபட்டு வருவது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 65% நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராஜகிரகம் நவகிரகங்களின் நாயகன் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் மிகப்பெரிய பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசி ஒன்று. எதுவுமே நடக்கலைங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 12/12/2017 சனி பெயர்ச்சி நடந்தது, ராகுகேது பெயர்ச்சி அதுக்கு பிறகு நடந்தது. ஏதாவது ஒரு இம்பேக்டாவது இருக்கணும். ஒன்று நல்லது நடக்கணும், இல்லைன்னா நல்லது நடக்காமலாவது இருக்கணும், கெட்டது நடக்கணும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, கிணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது. எந்த ஒரு முயற்சி பண்ணினாலும் அப்படியே இருக்குது. ஒன்று நடக்கும்னா ஒரு விஷயம் நம்ம முடிவெடுத்தலாம், நடக்காதுனாலும் ஒரு முடிவெடுத்தலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குழப்பமாகவே இந்த காலகட்டம் போயின்னு இருந்தது. குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய காலகட்டம். குரு பகவானுடைய அருட்பார்வை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 9 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். மேஷத்தில் இருந்தபோது 5வது வரை உங்கள் ராசியை பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ தனுசுக்கு வந்து தான் பார்க்க போகிறார். குரு பார்வை கோடி நன்மை. எடுத்த காரியங்களில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மங்களகரமான காரியங்கள் மிக அற்புதமாக உங்களுக்கு நடக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த வீண் சச்சரவுகள் அனைத்தும் நீங்கிவிடும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அது மாதிரி குரு பகவானுடைய மாற்றம், அவர் தனது 5வது பார்வை உங்களுடைய பாக்யஸ்தானத்தையும், 7வது பார்வையால் உங்களுடைய லாபஸ்தானத்தையும், 9வது பார்வையால் உங்களுடைய ராசியையும் பார்த்து அருள் செய்கிறார். தந்தையார் தந்தையார் வழி உறவினரிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் எல்லாமே நீங்கிடும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் வந்தாச்சு. தயவுசெய்து இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. லாபம் அதிகரிக்கும், சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த நிலுவைத் தொகை வசூலாகும். உடல்நலம், உடல்நிலையை பொறுத்தவரை கடுமையான ஒரு பிரச்சனைகள் இவ்வளோ சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்தது. அது எல்லாம் சரியாயிடும். ஒரு நல்ல மாற்றங்கள் வந்தாச்சு அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க.
அரசியல் துறையினரை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பதவி உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் நிம்மதி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்த தடைகளை எல்லாம் தூக்கி தகர்த்தெறிஞ்சு புதிய புதிய சாதனைகள் நீங்கள் புரியக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நல்ல காலகட்டம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, வீடுமனை இல்லாதவர்களுக்கு வீடுமனை வாகன பிராப்தி என்பது நிச்சயமான முறையில் ஏற்படும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது, அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கு சென்று பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம். முடிந்தவர்கள் திருவிழிமலை அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்மையையும் வழிபட்டு வருவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முற்பட்ட சிவன் கோவில் அது. சுயம்புவாக உருவாகியிருக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில். அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வணங்கிவிட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 85% நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வித்யா காரகன், அம்மான் காரகன் என்று அழைக்கக்கூடிய புத பகவானை ராசிநாதராக கொண்ட கன்னிராசி அன்பர்களை, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைந்திருக்கிறார். அவர் தனது 5ஆம் பார்வையால் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். பொதுவாக குரு பகவானுடைய மாற்றம், அவருடைய பார்வை மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. குடும்பம் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயம் முடிவெடுப்பதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீடு மனை வாங்குறீங்க, அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷனை தயவு செய்து ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. புதிய முதலீடு, புதிய தொழில் அல்லது புதிய உத்தியோகம், இதிலெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக நிதானமாக பொறுமையாக முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்போது திரிகோணாதிபதி கேந்திராதிபதினு இருக்குது. இப்போ கேந்திராதிபதி அப்படிங்கும் போது கேந்திரங்களுக்குடையவ கிரகங்கள் கேந்திரத்திலேயே இருக்கிறது ஒரு தோஷம்னு சொல்கிறது, கேந்திராதிபத்திய தோஷம்னு இருக்குது. ஆனால் அவருடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க போகிறது. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு சம்பந்தமான வேலைக்கோ அல்லது வெளியூர் சம்பந்தமான வேலைக்கோ நீங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். தொழிலில் கட்டாயமாக மாற்றங்கள் வந்தே சேரும். உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு ஒரு உத்தியோகத்துக்கு நீங்கள் மாறுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. அதை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அது மாதிரி புதிய வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக அந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்துகிறவங்க வேகத்தை கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. அதிகமான உணவு கட்டுப்பாடு அவசியம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அரசியல் துறையினருக்கு அதிகமான வேலைப்பழு ஏற்படலாம், அதிகமான ஒரு வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படலாம், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். கலைத்துறையினரை பொறுத்தவரை அதிகமான வாய்ப்புகள் வந்தாலும் அதிகமான அலைச்சலும் இருக்கும், பயண களைப்பு இதெல்லாம் ஏற்படலாம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ரொம்ப 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 கவனம், சிரத்தை, அதிக முயற்சி அவசியம். பலவிதமான குழப்பங்கள் ஏற்படலாம். இப்போ சில பேருக்குலாம் எப்படின்னா, நல்லா படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே எல்லா குவஸ்டினும் தெரிஞ்ச குவஸ்டினாக இருக்கும், மறந்துடுவாங்க. அந்த மாதிரியான மறதி இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்கிறீங்க, குரு பெயர்ச்சி அவ்வளோ அனுகூலமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம், பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமான முறையில் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். முடிஞ்சவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலச்செவலில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ண வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய பரிகாரம்.
மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 65% நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். கவர்ச்சி காரகன், நளின காரகன், சுத்த காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட 2012 பிறகு ஒரு நல்ல பொற்காலமானது வந்திருக்குது. 12/12/2017 சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு மாறினார் சனி பகவான். அது 7.5 சனி முடிஞ்சது. அதுக்கப்புறம் ராகுகேது பெயர்ச்சி நடந்தது. ஆனால் எந்த பலன்களுமே துலாராசிக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அவங்க செய்யக்கூடிய முயற்சி பார்த்தோம்னா அபரிமிதமான முயற்சி செய்கிறாங்க, ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த குரு பெயர்ச்சி பார்த்தோம்னா உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறியிருக்கிறார். அவர் தனது 5ஆம் பார்வையால் உங்களுடைய 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையால் உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். குரு பகவானுடைய ஸ்தான பலன், உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஸ்தான பலன் இருந்தது, அது எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை நமக்கு கொடுக்கலை. ஸோ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும். கண்டிப்பாக அவருடைய பார்வை பலன் மூலமாக கண்டிப்பாக நிச்சயமான கூட நல்ல பலனை கொடுக்கணும். குடும்பம் சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். கண்டிப்பாக தந்தையார் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். பிதிரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான நேரம் கனிந்து விட்டது. திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணமாகுங்க. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிக 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 பொன்னான காலகட்டம். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கிவிடும். இப்போ ஒரு சொத்து பிரச்சனைலாம் இருக்குன்னா அதெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. தொழில் உத்தியோகம், இவ்வளவு நாளாக தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார், அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. பட் இப்போ நல்ல சிறப்பான காலகட்டம் வந்தாச்சு. ரிஸ்க் எடுக்கலாம், அரசாங்க கடன் உதவி வாங்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், புதிய கருவிகள் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாராட்டு கிடைக்கும், உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப 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 சிறப்பாக உங்களுக்கு அமையும். உடல்நிலையை பொறுத்தவரை கண்டிப்பாக உடல்நிலையில் நல்ல ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டாகும். மனதைரியம் அதிகரிக்கும். வயதானவங்களுக்கு கூட ஓகே, நம்மளால் வந்து ஈஸியாக நம்ம வந்து கேரி பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமான முறையில் வரும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் என்பது வந்தாச்சு. இனிமேல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் நடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க, இனிமேல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வாய்ப்புகள் வந்து கொட்ட கொட்டன்னு கொட்ட போகிறது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு புதிய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக வீடு மனை பாக்கியங்களை பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவினை எட்டுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் மாற்றம் நிச்சயம். தினசரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வருவது உங்களுக்கான ஒரு சிறந்த பரிகாரம். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் நந்தனூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முக்கியமாக அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ அல்லது திங்கக்கிழமை அன்னைக்கோ போயிட்டு வெண்ணெய் சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். வடைமாலை சாற்றலாம். இந்த சுவாதி நட்சத்திர துலா ராசிக்குன்னு ஒரு இது இருக்குது. என்னென்னா சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு, அவருக்குரிய தைலம் வந்து எண்ணெய். அப்போ உளுந்து வடை வாங்கி அல்லது செஞ்சு கொண்டு போய் அந்த நந்தனூர் க்ஷேத்திரத்தில் கூடிய பஞ்சமுகாஞ்சனையருக்கு அணிச்சிட்டு க்ஷேத்திரத்தில் போயிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாம 65% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூமிகாரகன், இரத்தகாரகன் என்றெல்லாம் வழங்கக்கூடிய
செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அப்படி மாறக்கூடிய குரு பகவான் தனது 5 பார்வையால் உங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்தையும், 7 பார்வையால் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தையும், 9 பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். பொதுவாக குருவை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட திக்பலம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் இப்போ உங்களுக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. கொடுத்த வாக்கினை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். குடும்பம் சார்ந்து இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் சரியாயிடும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சர்ப்பங்களுடைய மாற்றம் உங்களுக்கு நிறைய இரக்கங்களை கொடுத்தது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய கேது, அது மாதிரி அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு, இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் சில சங்கடங்களை நமக்கு கொடுத்தது. இப்போ மாறி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல விதத்திலும் பலவிதமான ஏற்றங்களை, முன்னேற்றங்களை அள்ளித்தர காத்திருக்கிறார். பொருளாதாரத்தில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாயிடும். பணவரவு அதிகமாகும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தொழில் மிகப்பெரிய லாபம், நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொற்காலம். அது மாதிரி ஒரு பழமொழி ஒன்று, இவங்களாவே புதுசாக நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க, பத்த பார்ப்பான் பதவியை எடுப்பான், அந்த மாதிரியெல்லாம். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது. பதவியெல்லாம் எடுக்க மாட்டார், பதவியை மாற்றுவர். அப்போ இவ்வளோ உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வு இல்லாமல் இருந்தது, அந்த உயர்வு இனிமேல் உங்களுக்கு வரும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய அற்புதமான வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் மறைந்து மனதில் தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை கட்டாயமாக விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு பதவிகள் கட்டாயம் கிடைத்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாதிரி கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், நிறைய பயணங்கள், அதன் மூலமாக அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து சேரும். மாணக்கர்களை பொறுத்தவரை குரு பெயர்ச்சி நடந்து 2 மாதங்கள், இப்போ ஐப்பசி மாதம் குரு பெயர்ச்சி மாறுற, மார்கழி மாதத்திற்கு பிறகான காலகட்டத்தில் மாணக்கர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. நீங்கள் என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஹையர் ஸ்டடீஸ் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பூமி, மனை, வீடு இதெல்லாம் அமையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான வெற்றி கொடி நாட்டி உங்களுடைய உயர்வினை நீங்கள் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற நல்ல ஊதியம் கிடைக்கும். அது மாதிரி கேட்டை நட்சத்திரத்துக்கு சுபகாரியங்கள் மிக மிக அதிகமான அளவில் நடைபெறும். சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாம 70% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய அயன சயன போக விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். ராசியில் ஏற்கனவே சனி மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி நடந்து அடுத்த குரு பெயர்ச்சி நடக்கிறதுக்குள்ளாக சனி பகவானுடைய மாற்றம் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுது. உங்கள் ராசிக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையால் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 7 பார்வையால் சத்தம கடத்தர ஸ்தானத்தையும், 9 பார்வையால் உங்களுடைய பாக்யஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார்.
12/12/2017 இதில் உங்களுக்கு ஜென்ம சனி தொடங்கியது. ஸோ அதுலேருந்து பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் நடைபெறாமல் இருந்தது. சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்கள் கூட நிறைய பேருக்கு நடக்கவே இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தும் நிறைய பேருக்கு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனை, நெருங்கிய நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கிறது, அதிகமான அலைச்சல்கள் ஏற்படுறது, உடல் நலம் சார்ந்து நிறைய பேருக்கு பிரச்சனை, இது எல்லாம் நடந்தது. இனிமேல் அது எதுவும் நடக்காது, எல்லாமே நல்ல மாற்றங்களாக உங்களுக்கு வந்தாச்சு. பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேர்வார்கள். நிறைய பேருக்கு எப்படின்னா வேலை வெளியூர்கள் வெளிநாட்டில் பார்ப்பாங்க, குடும்பம் சொந்த ஊரில் இருக்கும், மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமான முறையில் குழந்தை பிறக்கும். மிக அதிக வயது கொண்டவர்களுக்கு இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா 35 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குருப் பெயர்ச்சியில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கட்டாயமாக மேரேஜ் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகம் சார்ந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பணம் வர வேண்டியது இருக்கும். ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய பணம் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருந்திருக்கும், இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலையை விட்டு வந்திருப்பாங்க, அந்த பணம் வந்து வராமல் இருக்கும், அந்த பணம்லாம் இனிமேல் கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்போவோ யாரோ கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் கொடுத்துருக்க மாட்டாங்க, திரும்பி கொடுத்துருக்க மாட்டாங்க, மறுபடியும் அந்த தொகை வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய திட்டங்கள், புதிய முதலீடுகள் நல்லபடியாக உங்களுக்கு கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இனி வரும் காலம் உங்களுக்கு பொற்காலம். உடல் நிலையில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு காணப்படும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் மட்டும் ஏற்படலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த ஜென்ம சனி மாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்த வருஷம் 2020 மே மாதம் மாறுற, அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதன் பிறகு அரசியலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாழ்நாள்லேயே மறக்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த தடைகள், முக்கியமாக பொருளாதார ரீதியாக நிறைய தடைகள் இருந்தது, அந்த தடைகள் எல்லாமே சரியாயிடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு, புத்தி தெளிவு என்பது ஏற்படும். அருகில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்ததுன்னா போயிட்டு வர்றது மிகப்பெரிய பரிகாரம். அது மாதிரி முடிந்தவர்கள் மதுராந்தகம் ஏரிகாத்தராமர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய திருமஞ்சனத்தில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாம 65% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆயுள் காரகன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அப்படி மாறி இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 5ஆம் பார்வையால் உங்களுடைய சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய ரண ருண ரோகஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். ஐப்பசி மாதம் குரு பகவான் மாறுறார் அக்டோபரில். மே மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இப்போ உத்தேசமாக பார்த்தோம்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிநாதனுடைய வக்ர நிலைமையானது முடிகிறது. அதன் பிறகு அவருடைய பார்வையும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. முதல் விஷயம், இதுவரைக்கும் வாழ்க்கையில் யார் வீடு வாங்கலையோ அவங்க கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி மூலமாக வீடு மனை வாகன யோகங்களை பெறுவார்கள்.
ஏற்கனவே வீடு வச்சிருக்கிறவங்க இன்னொரு ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த பிதுரார்ஜித சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள் பிரிக்காம இருந்த அது சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தாலோ, இல்லைன்னா ஏதாவது வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்தாலோ, அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஒரு மிகப்பெரிய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த காயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு அதெல்லாம் ஆறாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிடும். கடன்கள் நிச்சயமான முறையில் குறையும். அது மாதிரி துணிஞ்சு நீங்கள் வந்து கடன் வாங்கலாம். ஒரு தொழில் விஸ்தீரணம் பண்ணுறதுனாலோ, இல்லை புதிய உபகரணங்கள் வாங்கணும், புதிய பணியாட்கள் சேர்க்கணும், இது மாதிரியான அனைத்து விதமான முயற்சிகளும் நல்ல முறையில் உங்களுக்கு நடைபெறும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை மகரராசிக்காரங்களுக்கு பதவி நிச்சயம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பதவி உங்களை தேடி வரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் பாராட்டுகள், விருதுகள் ஆகியவற்றை நீங்கள் வாங்க முடியும். மாணக்கர்களை பொறுத்தவரை இதுவரைக்கும் படிக்காதவங்க இனிமேல் நல்ல படிப்பாங்க, மிகப்பெரிய உச்சத்தை தொட முடியும். ஒரே நேரத்தில் பலவிதமான படிப்புகளை படிக்க முடியும். அறிவு, அதுவும் வந்து ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணக்கூடிய அறிவுங்கிறது வளரும். முக்கியமாக சட்டம் பயில்பவர்கள், மருத்துவத்துறை சார்ந்த மாணவர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய எண்ணம், புத்தி, செயல் இது மூணுலேயும் தெளிவான சிந்தனை பேச்சு இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். காவல் தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அது முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய நல்ல பரிகாரம். முடிந்தவர்கள் தாராபுரம் ஹனுமந்தராயர் கோவிலுக்கு சென்று சுவாமிக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வணங்கி வருவது மிகப்பெரிய நல்ல பரிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாம 65% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆயுள்காரகன் தொழில்காரகன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அப்படி மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் உங்களுடைய சத்தம கடத்திரஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். தனவாக்கு குடும்பாதிபதி, லாபாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சியாளர். கிட்டத்தட்ட 12 வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. குடும்பம் சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து விதமான கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள், முக்கியமாக அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது, 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது, ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியங்களை பெறுவார்கள். அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கட்டாயமாக மேரேஜ் ஆகாதவங்களுக்கு நல்லபடியாக மனசுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன்கள் நிச்சயமான முறையில் அமையும். அது மாதிரி நீண்ட நாட்களாக நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் இவங்கள்ட்டெல்லாம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். இளைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பான முறையில் சரியாயிடும். லாபஸ்தானத்துக்கு லாபாதிபதி மாறி இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய லாபங்களை நீங்கள் பெறுவீர்கள். புதிய புதிய இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வந்து பிறக்கும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி தொழிலில் நல்ல ஏற்ற முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள், உணர்வீர்கள்.
உத்தியோகத்தினரை பொறுத்தவரை. இவ்வளவு பொதுவாகவே கும்பராசிக்கு பார்த்தோம்னா 2012 அவங்க உழைச்ச உழைப்புக்கேற்றது எதுவுமே கிடைக்காம இருந்தது. இனிமே அது நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நிறைவான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மனதில் இருந்து வந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிச்சயமான முறையில் மாறும். உடல்நிலையினை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படலாம். ஏற்கனவே ஆப்ரேஷன் ஆனவங்கள்லாம் அந்த காயம்பட்ட இடத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதில் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான எதிர்காலம் காத்திருக்கிறது. கலைத்துறையினரை பொறுத்தவரை வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வரும். முக்கியமாக அந்த கலைத்துறையை சார்ந்த டெக்னீஷியன்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பொற்காலம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த மேற்படிப்பு, நீங்கள் எந்த இடத்துல எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரியான மேற்படிப்பு உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அருகில் ஏதாவது அம்மன் ஆலயங்கள் இருந்ததுன்னா போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம். முடிந்தவர்கள் பட்டீஸ்வரம் துர்கையம்மனை வழிபாடு செய்து வருவது, எலுமிச்சம்பழ மாலை அணிவிப்பது, இது எல்லாம் சிறந்த பரிகாரம். மதிப்பெண்கள் அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு நாம 75% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அப்படி மாற்றம் அடையக்கூடிய குரு பகவான் சனி கேதுவுடன் இணைந்து சஞ்சாரத்தை தொடங்குகிறார். மாற்றம் பெறக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனது 5 பார்வையால் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும், 7 பார்வையால் உங்களுடைய சுகஸ்தானத்தையும், 9 பார்வையால் உங்களுடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். இப்போது இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக முதல் விஷயம், மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். இப்போ குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பமே நல்லபடியாக அமையும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக நீடித்து வந்த கடன் தொல்லைகள் அனைத்தும் அடைந்துவிடும். அது மாதிரி கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இரண்டுமே உயர்வதற்கான ஒரு நல்ல காலம் கனிந்து விட்டது. சுகஸ்தானத்தை குரு பகவான் 7 பார்வையினால் பார்க்கிறார். அவர் உங்களுடைய ராசிநாதன், அதே வேளையில் தொழில் கர்ம ஜீவனஸ்தானாதிபதி. அவர் சுகஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தொய்வு நிலை அடியோடு மாறிவிடும். அந்த வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். எப்போவோ அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்காது. ஸோ இது சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து விதமான தடங்கல்களும் நீங்கிவிடும். இப்போ இடம் வாங்கினவாள்லாம் வீடு கட்டுவதற்கான ஒரு நல்ல சூழல். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் உதவி கிடைக்கும். ரொம்ப நாள் வீடு முடியாமல் இருக்கும். இந்த கிரகப்பிரவேசம் தான் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் நடக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள், முக்கியமாக அதான் அந்த பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். நிறுத்தப்பட்ட கல்வி, குழந்தைகளுடைய, முக்கியமாக குழந்தைகளுடைய நிறுத்தப்பட்ட கல்வி மீண்டும் தொடர்வதற்கான ஒரு நல்ல காலம் கனிந்து விட்டது. பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்தால் ரொம்ப பேர் பயப்படுவாங்க. பட் மீனராசிக்காரங்க கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் ராசிநாதன், தொழில் கர்ம ஜீவனஸ்தானாதிபதி. அதனால் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழிலில் பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக குழப்பங்கள், அந்த கேதுவினுடைய சஞ்சாரமும் சனியினுடைய சஞ்சாரமும் சில குழப்பங்களை கடந்த ஒரு 1.5 வருடங்களாக கொடுத்துருக்கலாம்.
குருவினுடைய இருப்பு வர்றதுனால கண்டிப்பாக அந்த குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை, உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு, படித்து முடிச்சிருப்பாங்க, நீண்ட நாளாக வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்களோ அந்த வேலை கட்டாயமான முறையில் கிடைக்கும். அது மாதிரி உழைத்த உழைப்புக்கேற்ற பணியிட மாற்றம், பதவி உயர்வு, இதுவும் நிச்சயமான முறையில் உங்களை தேடி வரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த நிலுவைத் தொகை நிச்சயமான முறையில் வசூல் ஆகும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு மாதம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய லாபஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி ஆட்சி ஆகும்போது ஒரு மிகப்பெரிய வேலை உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான ஒரு காலகட்டம். உடல் நலத்தை பொறுத்தவரை, இவ்வளவு நாளாக பயமுறுத்தின்றிருந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பான முறையில் மாறிடும். உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நிச்சயமான முறையில் உங்களுக்கு இருக்கும். மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள், ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், கண்டிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமான முறையில் நடைபெறும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை, எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வரும். பதவியில் இருந்த பிரச்சனைகளும் சரியாயிடும். கலைத்துறையினரை பொறுத்தவரை, மிக நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு நிம்மதியான ஒரு சூழலில் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். நிறைய புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். மாணக்கர்களை பொறுத்தவரை, வித்யாஸ்தானத்தை ராசிநாதனே பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு. கல்வியில் இருந்து வந்த தடைகள் தடங்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு, பெற்றோர் ஆதரவு, ஆசிரியர்கள் ஆதரவு, சகமானவர்களுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடுமனை பாக்கியங்களை பெறுவீர்கள். பொதுவாக மீனராசிக்காரங்க மீன்களுக்கு உணவிடுவது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். கடலோரத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது, இப்போது ராமேஸ்வரமோ அல்லது திருப்புல்லானியோ தேவிப்பட்டினமோ இது மாதிரியான கடல் சார்ந்த க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை திருச்செந்தூர் சென்று வணங்கி வருவது மிகப்பெரிய பரிகாரம். மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு நாம 70% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.